ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி சாம்பார் தான் செய்ய போகிறேன். பருப்பில் தக்காளி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா கடைஞ்சிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக விட்டுருங்க. கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சுருக்கேன். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டுக்கா ஊற வச்சுக்கிற புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்தது ஒரு பாண்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டிங்கன்னா சிம்பிளான தண்ணி சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு புடலங்காய் பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். புடலங்காய் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பாண்டில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருங்க. நல்லா வதங்கிறது கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டு வேக வச்ச புடலங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கந்தும் நம்ம கொஞ்சமாக இதில் வந்து வேர்க்கடலை பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணிவிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.